ஹியூமரலஜி 2.0 நம்மளுடைய ஆட்டோ ரிக்ஷா ஃப்ரெண்ட் இளங்கூர் கேக்குறாருன்னா இது அணில் இல்ல அணில அதுதான் பவர் கட்டு காரணம்ன்றாங்க. கரண்ட் அதனால கட் ஆகுதாமே, கேபிள் மேல ஓடுதாமே. நான் சொன்னேன் கரெக்ட், அணில் தான் காரணம். பட் அது அணில் கும்பலையா, அணில் கபூரா, இல்ல அணில் அம்பானியான்றது கொஞ்சம் கேட்டு சொல்றியாண்ணா. கலாகிரியா ஓடுது அணில, கூட்டாண்டா ஓடுதுல, அதை சொல்லுறேன்னா கரெக்டுமா? அனல் மின் நிலையம் கேள்விப்பட்டிருக்கேன், அணில் மின் நிலையம்னு ஒரு புதுசா வந்தது போலது, அதனால அது ஓடுது, பவர் கட் ஆயிடுச்சுண்ணா. ஆனா கலாச்சினேங்கிற யூ கலாயிலையா? இப்போ ஃப்ரிட்ஜு நீ பார்த்தீங்கன்னா எலி கட்டு ஃப்ரிட்ஜு கட்டு போச்சுருவாங்க, அது மாதிரி அணில் கேபிள் மேலே போயிட்டு கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க மேயமாக வேண்டாம், மேயமாக தான் நீ. பட் புராண காலத்துலேயே கூட பார்த்தீங்கன்னா இந்த அணில் மேலே மூணு கோடு இருக்கும் பார்த்தியா, ராமர் போட்ட கோடு அப்படின்றது தான் ஒரு நம்பிக்கை. அந்த மூணு கோடு என்ன செய்ய, த்ரீ ஃபேஸ் கனெக்ஷன், அதில் தான் பவர் மேட்ரு விளையாடுது ஐயா. அப்போ ராவணன் அது டென் ஃபேஸு கேள்வியே கேட்டுக்கிறேன். இன்னும் நிறைய இருந்து சரித்திரம் தக்காளிலேருந்து கரண்ட் கட்டு முடியலாம் அவன் தான். அவனும் நம்மளை கட்சியில் பார்த்தா சூப்பு ரசம்லாம் குடிக்க சொல்ல சொல்ற எரியுது எரியுதுன்றான். அதுக்கப்புறம் பிளக் பாயிண்ட்ல போய் பார்த்தா பல்ப் மறையுது, பார்த்தா கட்சியில் தக்காளி அது ஏந்தி நிற்குது, இதை நம்பினாங்க. அதுக்கப்புறம் ராமர் மூலிகை பெட்ரோல் ராமர்னாங்க, அது திடீர்னு பார்த்தா ரூமர் ஆகி போச்சு. மாதிரி நிறைய விஷயம் வந்தது. குப்பையிலேருந்து கரண்ட் கண்டுபிடிக்கிறான் நான் வந்தேன், என்னத்தை பெருசாக குப்பை கொட்டேன் அவனு கேட்கக்கூடாதுலாம் பண்ணானா, இப்படி நிறைய விஷயம். அதெல்லாம் ஓகேண்ணா. இப்போ நான் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ணுவானா, சிசிடிவி கேமரா செட் பண்ணிக்கோ, எந்த அணில் வருது எந்த ஒயர் மேலே ஓடுதுன்றத படம் காட்டி எட்டு, அது அப்படியே ஈபி கண்பு பில் அது ஏற்ற மாதிரி பச்சிருவாங்க. ஒன்று என்ன செய்வாங்க தெரியுமா, ஒன்று உன் ஒயரை மாற்றுவாங்க, இல்லை அணிலையாவது மாற்றுவாங்க. இன்னாண்ட கேட்டோம் பார்த்தியா, அப்படி ஸ்பாட் ஒன்று எட்டு கேர் போட்டாரு. அடுத்து ஹியூமரலஜி 2.0 சந்திப்போம். வணக்கம். இந்த கொரோனா தொற்றுநோய் காரணமா நாம ஒரு கடுமையான கொடுமையான காலகட்டத்தில் இருக்கோம். நாம தான் தமிழக அரசோடு ஒத்துழைச்சு இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். கரோனா தானா பரவதில்ல, ஒரு மனிதன் கிட்ட இருந்து இன்னொரு மனிதனுக்கு அது தொற்றுகிறது. ஆக இந்த சங்கிலியை நாம உடைக்கணும், இந்த பரவலை தடுக்கணும். அதுக்காகத்தான் தமிழக அரசு ஊரடங்கு உத்தரவை போட்டிருக்கு. நாம அதை தீவிரமா கடைபிடிக்கணும். இந்த ஊரடங்கு உத்தரவு எனக்காக, உங்களுக்காக, நாட்டு மக்களுக்காக. தயவு செஞ்சு தேவைப்பட்டால் ஒழிய வீட்டை விட்டு வெளியில வராதீங்க. கொரோனாவை வெல்வோம், மக்களை காப்பாற்றுவோம், கொரோனா இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம். நம்மையும் காப்போம், நாட்டையும் காப்போம்.